வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இன்னைக்கு மஸ்ரூம் வச்சு ஒரு மசாலா செஞ்சு காமிக்க போகிறேன். மஸ்ரூம் பெப்பர் மசாலா செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மஸ்ரூம் 200 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள், பெப்பர், சீரகத்தூள், கரம் மசாலா, லவங்கம், பட்டை, கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, எண்ணெய். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் விருப்பம் உள்ளவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் ஊற்றின எண்ணெய் சூடாகிடுச்சு. லவங்கம், பட்டம், பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுமே பொடிசாக கட் பண்ணி வச்சா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த உடனே இந்த மசாலாவுக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்த்துறோம். இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வரணும். வெங்காயம் பச்சை வாசனை போக வதங்கி முடிஞ்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இப்போ நம்ம இதில் போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். இந்த மசரூம் பெப்பர் மசாலா வந்து செமி கிரேவியாக தான் இருக்கும். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்த தக்காளி அந்த மஸ்ரூமில் உள்ள தண்ணியிலே அது வேக போகுது. நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் வெளியேறும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது நல்லா வதங்கி வரட்டும். 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலா எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம், மஞ்சள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகு. இதில் கொஞ்சம் மிளகோட அளவு ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்ந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தீயோட அளவை தேவையான இடங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இப்படி நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வந்ததும் மஷ்ரூம் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1-3 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோன்னா மஸ்ரூம் வந்து ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். அதில் வெளியே வர்ற தண்ணியிலேருந்து அது நல்லா வெந்துடும். 2-3 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோன்னா நம்மளோட மஸ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆயிரும். நம்ம இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மஸ்ரூம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட மஸ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணு.
உங்கள் எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ.